ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் விளாண்ட மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இண்டோர் ஸ்டேடியமில் வந்து நடந்தது. குஜராத் டைட்டன்ஸ் டாஸை வின் பண்ணி பவுலிங் பண்ணுறதா வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பேட்டிங் இறங்கினாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஜாஸ் பட்லர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 19 பால் பிடிச்சி 24 ரன் அடிச்சுட்டு உமேஷ் யாதவ் பாலில் மேத்யூ வெட்டை கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவார். அவர் கூட வந்து ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா 10 பாலில் 8 ரன் அடிச்சுட்டு ரஷித் கான் ஓவரில் ராகுல் திவாட்டியாட்ட கேட்ச் கொடுத்து அவரும் அவுட்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டவுனில் சஞ்சு சாம்சனும் 2 டவுனில் ரியான் பராக்கும் உள்ளே வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணி குஜராத் பவுலர்ஸை வந்து அடித்து தம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் நல்லாவே விளாண்டாங்க. பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸாக வந்து விளாசிக்கிட்டு இருந்தாங்க. சஞ்சு சாம்சங் பார்த்திங்கன்னா 38 பால் பிடிச்சி 68 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 7 பவுண்ட்ரி மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து விளாசினார். அதுக்கப்புறம் ரியான் பராக் பார்த்திங்க அப்படின்னா 48 பாலில் 76 ரன் வந்து அடிச்சிருந்தார். 3 பவுண்டரி மற்றும் 5 சிக்ஸர்கள் வந்து விளாசிருந்தார். ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டு கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராக் வந்து 76 ரன் எடுத்துட்டு மோஹித் சர்மா பாலில் விஜய் சங்கர் கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். ரியான் பராக் பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவாக வந்து 50+ ஸ்கோரை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து அடிச்சு கொடுத்துட்ருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். இந்த மேட்ச் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி 76 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் சிம்ரான் ஹெட்மேர் உள்ளே வந்தார். அவர் 5 பால் பிடிச்சி 13 ரன் அடித்தார். ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர்கள் வந்து விளாசியிருந்தார். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 20 ஓவர் முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்திங்க அப்படின்னா 196 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க 3 விக்கெட் இழப்பில். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ரியான் பரக் 76 ரன்னும் சஞ்சு சாம்சன் 68 ரன்னும் வந்து அடிச்சிருந்தாங்க. குஜராத் டைட்டன்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா பவுலர்ஸும் வந்து ரன்ஸை வந்து வாரி வழங்கியிருந்தாங்க. 3 விக்கெட் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. உமேஷ் யாதவ் 1 விக்கெட், ரஷித் கான் 1 விக்கெட் மற்றும் மோஹித் சர்மா 1 விக்கெட் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. மீதி விக்கெட் வந்து எடுக்க முடியல. 196 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். 197 ரன் டார்கெட்டோட குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் சாய் சுதர்சன் அண்ட் சுமன் கில் வந்து இறங்கினாங்க. சுமன் கில்லும் சாய் சுதர்சனும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா வந்து அமைச்சு கொடுத்தாங்க. சாய் சுதர்சன் பார்த்திங்கன்னா 29 பால் ஃபேஸ் பண்ணி 35 ரன் வந்து அடித்தார். 3 பவுண்ட்ரி ஒரு சிக்ஸருக்கு விளாசியிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா குல்தீப் சென் ஓவரில் LBW ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேத்யூ வேடு வருவார். மேத்யூ வேடு 6 பால் பிடிச்சி 4 ரன் அடிச்சிட்டு குல்தீப் சென் பாலில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபினவ் மனோகர் வருவார். அபினவ் மனோகர் 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிட்டு அவரும் குல்தீப் சென் பாலில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் விஜய் சங்கரும் சுமன் கில் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சுமன் கில் கூட பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் ஒரு 10 பால் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணார். 16 ரன் வந்து அடித்தார். 3 பவுண்ட்ரி அந்த 16 ரனில் இருந்தது. அவர் பார்த்திங்கன்னா விஸ்வேந்தர் சகல் பாலில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். ஒரு எண்டில் சுமன் கில் மட்டும் நின்று நல்லா விளாண்டுட்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். சுமன் கில் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுமன் கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து 44 பாலுக்கு 72 ரன் வந்து அடிச்சிருந்தார். விஜய் சங்கர் அவுட் ஆனதுக்கப்புறம் ராகுல் திவாட்டியா வந்து ஓரளவுக்கு சுமன் கில் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணார். 11 பால் பிடிச்சி 22 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. 3 பவுண்டரிகள் வந்து விளாசி இருந்தார். அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லரோட பாலில் வந்து ரன் அவுட் ஆயிடுவார். ஜாஸ் பட்லர் மூலிமா பார்த்திங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டு ராகுல் திவாட்டி அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஷாருக் கான் வருவார். ஷாருக் கான் பார்த்திங்கன்னா 8 பாலில் 14 ரன் வந்து அடிச்சு கொடுப்பாரு. சுமன் கில் பார்த்திங்கன்னா 44 பாலில் 72 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவார். விஸ்வேந்தர் ஜகல் பாலில் சஞ்சு சாம்சன் கிட்டே வந்து ஸ்டம்பிட் ஆகிட்டு போயிடுவார். 6 பவுண்ட்ரி மற்றும் 2 சிக்ஸர் வந்து விளாசியிருந்தார் சுமன் கில். அவர் பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2024 அடிக்கிற முதல் 50+ ஸ்கோர் வந்து இதுதான். அவர் பார்த்திங்கன்னா 72 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் ரஷித் கான் வந்து 11 பால் பிடிச்சி 24 ரன் அடித்து மேட்ச் வந்து வின் பண்ணார். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பில் 199 ரன் வந்து அடித்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை. 3 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் பாலில் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. இந்த மேட்சை பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங்கில் வந்து குல்தீப் சென் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தார். 4 ஓவர் போட்டு 41 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். விஸ்வேந்தர் சகல் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மேட்ச் வின் பண்ண மூலிமா ராஜஸ்தான் குஜராத் டைட்டன்ஸ் வந்து கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் மூலிமா அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஐபிஎல் 2024 முதல் முறையாக தோல்வி வந்து தழுவுறாங்க. இந்த தோல்வியில் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன்னால் வந்து பேசவே முடியல. அவர் பார்த்திங்க அப்படின்னா எதனால் தோத்தீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு ரீசனே வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாமல் வந்து அவர் வந்து ஒரு அப்செட்டான நிலைமையில் வந்து இருந்தார். இந்த மேட்ச் ஜெயித்தது மூலிமா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ரஷித் கானுக்கு வந்து கிடச்சிது. 11 பாலில் 24 ரன் அடித்தார். நாட் அவுட்டில் இருந்தார். அப்புறம் 4 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதனால் அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கிடச்சிது. ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் வரப்போகிற மேட்ச்சில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.